இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். கலைவன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஆனுவல் டேயில் நான் பேசின பார்ட் 3 இது. என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிற விஷயம், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு இந்த ஏப்ரல் மே லீவில் நம்ம மாற்ற வேண்டிய விஷயம், கோல் மூட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த கோல் மூட்டி வார்த்தை என்ன அப்படின்னா, எந்த ஒரு குழந்தை வீட்டில் வந்துட்டு, ஜென்ரலாக நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, என்னோடய ஏஜ் குரூப்ஸ் எல்லாருமே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, பேரண்ட்ஸை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றோன்னா பயங்கரமாக அழுவோம், பயப்படுவோம், டீச்சர் காலையில் கூட விழுந்துருவோம், ப்ளீஸ் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்றாதீங்கன்னு அவ்வளோ நட்டுங்குவோம். இப்போ என்கிட்ட ஒரு பேரண்ட் வந்தாங்க, டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் பாப்பா வந்து கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வருவேன், சத்தியம் பண்ண, ப்ராமிஸ் பண்ணு, நீ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வந்து மேம்கிட்ட கேட்கணும், இதை இந்த கம்ப்ளைண்ட்டை நீ வந்து சொல்லணும், நீ வந்து கேளு வா, எல்லார் வீட்லேயும் செக் பண்ணி பாருங்கள், நம்ம பிள்ளைங்க நம்மளை கூப்பிட்டு மேம்கிட்ட வந்து கேளுங்க, அவன் என்னை திட்டினா, அவன் என்னை கண்ணை குத்துனா, அவன் என்னை இது பண்ணா, அவங்க மேம் என்னை திட்டாங்க, மேம் எனக்கு இது பண்ணல அது பண்ணலன்னு டெய்லி பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறது சாதாரணமாகிடுச்சு, அது பிள்ளைகளுக்கு பெரிய இம்பாக்டே கொடுக்கல. ஸோ எந்தாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு நம்ம குழந்தை கோல் மூட்டி அப்படின்ற வார்த்தையை நம்ம குழந்தைகிட்ட ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சுன்னா, ஸ்டாப் தேர், குழந்தைய கூப்பிடுங்க, காதை திருவுங்க, நோ மோர் என்கரேஜ் தட். குழந்தை அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கும். நான் எல்லா ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் இந்த லீவில் நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயம், சித்தப்பாவை கம்ப்ளைண்ட் பண்ணும், தாத்தாவை கம்ப்ளைண்ட் பண்ணும், பாட்டியை கம்ப்ளைண்ட் பண்ணும், யாரை கம்ப்ளைண்ட் பண்ணாலும், குழந்தை அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும், குழந்தைக்காண்டி வக்காலத்தோ இல்லை நியாயம் வாங்கிட்டோ நம்ம பேரண்ட்ஸ் போகவே கூடாது. எனி ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், எந்த சூழ்நிலை வேணால் இருக்கலாம். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட. இப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து, இப்போ எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும்னு தேவையே இல்லை, ஆனால் இப்போ ஒருத்தவங்களுக்கு என்னை பிடிக்கல, அவங்க வந்து என்னை மோசமாக திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க வந்து அது என்கிட்ட என்னாச்சு, அவங்க வந்து அது என்கிட்ட வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களா, யாராவது தாத்தா பாட்டியாக இருக்காங்களா, எனக்கு என் தம்பிக்கு பெருமை, அதில் ஒரு பெரிய போட்டி நடக்கும், நான் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு எந்திரிச்சோன்னா, எந்திரிச்சு போய் கூப்பிட்டுனா யாராவது உட்காந்துருவாங்கல்ல, மாறி மாறி கூப்பிட்டு சொல்லி கூப்பிட்டு அந்த இடத்துல உட்காரச்சு நின்றுட்டு வருவோம். ஆக்சுவலி வந்து ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 3 மணி நேரம் நின்றா வருஷத்தில் 5 மாரத்தான் ரேஸ் ஓடுறதுக்கான சக்தி அந்த குழந்தை கிடைக்கும். குழந்தைங்க ஷுட் ஸ்டாண்ட், நிற்கிறது வந்து பயங்கரமான எனர்ஜி பர்னர் அது.